கட்டாயமாகும் கோவிட் தடுப்பூசி. பிரான்சில் கோவிட் 19 தொற்றுக்கு எதிராக மீண்டும் தடுப்பூசிகள் போடப்பட உள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். கோடைக்காலம் முழுவதும் ஆபத்தில் இருக்கும் நோயாளிகளை பாதுகாக்க கோவிட் 19 எதிரான புதிய தடுப்பூசி பிரச்சாரம் ஏப்ரல் 15 அன்று திறக்கப்படும். நோயின் தீவிர வடிவத்தை உருவாக்கும் அபாயத்தில் உள்ளவர்களை இலக்காக கொண்டு இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளின் போது பல்லாயிரக்கணக்கான வெளிநாட்டவர்கள் பிரான்சுக்கு வருகை தருவார்கள் என்பதால் இந்த கோவிட் 19 தடுப்பூசி செலுத்துவது மீண்டும் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஏப்ரல் 15 தேதி முதல் ஜூன் 16 தேதி வரையான நாட்களில் நாடு முழுவதும் உள்ள 80 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசிகள் செலுத்தப்பட உள்ளன. அதிவிலை எளிதில் தொற்றுக்குள்ளாகக்கூடியவர்கள், நீண்டகால நோயுடன் வாழ்பவர்கள் போன்றவர்களுக்கும் இந்த தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது. இதற்கான பிரச்சார பணிகள் இடம்பெற்று வருகின்றது. முதியோர் காப்பகங்கள், மருத்துவர் விடுதிகள் உள்ளிட்டவற்றில் வசிக்கும் முதியவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் ஒழுங்கமைக்கப்பட்டு வருகின்றன. கோடை மற்றும் இலையுதிர்காலம் வரை இந்த நோயாளிகளை முடிந்தவரை பாதுகாப்பதே குறிக்கோள். குறிப்பாக ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் விளையாட்டுகளை உள்ளடக்கியது என சுகாதார பிரிவினர் குறிப்பிட்டுள்ளனர். தடுப்பூசி புதுப்பித்தல், கடைசி ஊசி அல்லது கடைசி கோவிட் 19 தொற்றுக்கு 3 மாதங்களுக்கு பிறகு மேற்கொள்ளப்படலாம் என்று அதிகாரிகள் குறிப்பிட்டனர். மேலும் முதியோர் இல்லங்களில் வசிப்பவர்கள் தங்கள் நிறுவனத்தில் நேரடியாக ஊசி மருந்தை பெற முடியும். மற்றவர்களுக்கு தடுப்பூசி ஒரு பொது பயிற்சியாளர் அல்லது நிபுணரால் ஒரு மருந்தகத்தில் செவிலியர்கள், மருத்துவச்சிகள் அல்லது மருத்துவமனை பிரிவில் மேற்கொள்ளப்படலாம். இந்த புதிய தடுப்பூசி பிரச்சாரம் பிப்ரவரியில் வெளியிடப்பட்ட உயர் சுகாதார ஆணையத்தின் சாதகமான கருத்தின் விளைவாகும்.